வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம், மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த கதை இது. தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய வணிகருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. புனிதபதி என்று அதற்கு பெயரிட்டு அதை பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தார்கள். மொழியை முதல் முதலில் கற்கும் சமயத்திலேயே புனிதபதிக்கு சிவபெருமானின் மேல் தீவிரமான பக்தி வந்துவிட்டது. தினமும் சிவபெருமானை நினைத்து உருகியபடியே காலத்தை கழித்து வந்தாள் புனிதபதி. அவளுக்கு திருமண வயது ஆனது. பரமதத்தன் என்ற செல்வந்தனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். புனிதபதியின் பெற்றோருக்கு வேறு குழந்தைகள் இல்லை என்பதால் புனிதபதியும் அவள் கணவரையும் தங்களுடனேயே இருக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். பரமதத்தன் அதை ஏற்றுக்கொண்டு தன் மாமனாரின் வணிகத்தை நல்லபடியாக கவனித்து வந்தான். ஒரு நாள் ஒரு துறவி பரமதத்தனை கடையில் சந்தித்து இரண்டு அபூர்வமான மாம்பழங்களை கொடுத்தார். அதை உடனே வீட்டுக்கு கொடுத்து அனுப்பினான் பரமதத்தன். மதிய உணவின் பொழுது இதை சாப்பிடுவேன் என்ற செய்தியும் சொல்லியிருந்தான். இந்த நிலையில் ஒரு சிவனடியார் அவன் வீடு தேடி வந்து உணவை யாசித்தார். புனிதபதிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது சோறு மட்டும்தான் தயாராக இருந்தது. கூட்டு குழம்பு கறி எதுவும் தயாராகவில்லை. அதற்கு இன்னும் நேரமாகும். சிவனடியாருக்கோ பசி பொறுக்கவில்லை. என்ன செய்வது என்று யோசித்த புனிதபதி உடனே சாதத்தையும் தயிரையும் வைத்து கூடவே பரமதத்தன் வைத்த மாம்பழங்களில் ஒன்றையும் வெஞ்சனமாக இட்டாள். சிவனடியார் திருப்தியாக உண்டார். இப்படி ஒரு பழத்தை நான் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை என்று சொல்லி பாராட்டி அவளுக்கு ஆசி வழங்கிவிட்டு சென்று விட்டார். மதியம் வந்த கணவனுக்கு உணவு பரிமாறிய புனிதபதி மீதம் இருந்த ஒற்றை மாம்பழத்தையும் அவன் இலையில் வைத்தால் திருப்தியாக உண்டான் பரமதத்தன். அப்படி ஒரு மாம்பழத்தை அவன் அதுவரை உண்டதே இல்லை. நான் இரண்டு பழங்கள் கொடுத்து அனுப்பினேனே, இன்னொரு பழத்தையும் கொண்டு வா என்று மனைவியிடம் ஆணையிட்டான். புனிதபதி பூஜை அறையில் சென்று சிவனின் முன்னால் அழுதாள். கணவன் கேட்கும் பொழுது கொடுக்க முடியாத பாவியாகிவிட்டேனே என்று கலங்கினாள். என்ன ஆச்சரியம், அவள் கையில் ஒரு பழம் வந்துவிட்டது. சிவனை வணங்கிவிட்டு அந்த பழத்தை தன் கணவனுக்கு படைத்தாள் புனிதபதி. அதை உண்ட பரமதத்தன் திடுக்கிட்டான். அந்த பழத்தின் சுவை முந்தையதை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. பரமசிவனே மனமு வந்து கொடுத்த பழமல்லவாது. மனைவியை அழைத்து மிரட்டினான். உண்மையை சொல், ஏதோ தப்பு நடந்திருக்கிறது. இரண்டாவது பழம் இன்னும் அதிக சுவையுடன் இருக்கிறது. இது துறவி கொடுத்த பழம் அல்ல, நீ ஏதோ செய்திருக்கிறாய், மறைக்காமல் சொல் என்று மிரட்டினான். புனிதபதி அழுதாள். நடந்ததை சொன்னாள். கணவன் நம்பவில்லை. நீ சொல்வது உண்மை என்றால் உன் சிவபெருமானிடம் சொல்லி எனக்கு இன்னொரு பழம் வாங்கி வா என்று கட்டளையிட்டார். அழுது கொண்டே பூஜை அறைக்கு ஓடினாள் புனிதபதி. திருநீலகண்டன் இந்த வரையும் அவளை ஏமாற்றவில்லை. இன்னொரு பழம் அவள் கையில் வந்துவிட்டது. அதை எடுத்து சென்று கணவனிடம் கொடுத்தாள். அதை சுவைத்து பார்த்த கணவன் அசந்து விட்டான். அது முந்தைய பழத்தை விட இன்னும் பல மடங்கு சுவையாக இருந்தது. தன் மனைவி ஒரு தெய்வ பிறவி என்று உணர்ந்தவன் அவளிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கினான். வெளிநாடுகளில் வணிகம் செய்யப் போகிறேன் என்று மாமனாரிடம் சொல்லிவிட்டு கப்பல் நிறைய சரக்குகளை ஏற்றி கொண்டு கிளம்பினான் பரமதத்தன். பல மாதங்கள் கழித்து திரும்பி வந்தவன் சொந்த ஊருக்கு வராமல் வேறு ஒரு ஊரில் இயங்கி அங்கே இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ ஆரம்பித்து விட்டான். விஷயம் தெரிந்த புனிதபதியின் பெற்றோர்கள் அவளையும் அழைத்து கொண்டு போய் நியாயம் கேட்டார்கள். கணவன் சொன்னான், புனிதபதி பெண் அல்ல, தெய்வம். இவளை வணங்க முடியுமே ஒழிய இவளுடன் வாழ முடியாது. இவளிடம் தெய்வ சக்திகள் இருக்கின்றன என்று சொல்லி ஊரார் முன்னால் தன் முதல் மனைவியை விழுந்து வணங்கினான் பரமதத்தன். எல்லோரையும் வணங்கச் சொன்னான். புனிதபதி அப்பொழுது பேரழகியாக இருந்தாள். கணவனை பிரிந்த நிலையில் இந்த அளவு அழகோடு இருந்தால் மற்ற ஆண்களுக்கு தகாத ஆசைகள் வரக்கூடும் என்று நினைத்தவள் சிவபெருமானிடம் தனக்கு பேயின் உருவம் வேண்டும் என்று கேட்டாள். அவள் கேட்டதை சிவபெருமான் என்று மறுத்திருக்கிறார்? அவள் பேயுரு கொண்டவுடன் மற்றவர்கள் பயந்து ஓடினார்கள். புனிதபதி சிவபெருமானையே நினைத்தபடி வாழ்ந்து வந்தாள்.
கைலாய மலையில் தன் கால் படக்கூடாது என்பதற்காக பேயுரு கொண்ட போதும் தலையால் நடந்து சென்றாள் புனிதவதி. தனக்கு ஒரு தாயும் தந்தையும் இல்லாத ஈசன் புனிதவதியை பார்த்து அம்மா என்று அழைத்தாள். எனக்கு தெரிந்து சிவபெருமான் ஒரு பெண்ணை பார்த்து அம்மா என்று அழைத்தது புனிதவதியை மட்டும்தான். இந்த புனிதவதி என்ற பெயர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் காரைக்கால் அம்மையார் என்ற பெயர் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆம், அந்த புனிதவதி தான் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி, திருவரட்டை மணிமாலை போன்ற பல அரிய நூல்களை எழுதியிருக்கிறார். அற்புத திருவந்தாதியிலிருந்து ஒரு அபூர்வமான ஒரு அரிய அழகிய பாடலை இன்று பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம், ஒரு பேச்சுக்குத்தான். உங்களுடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் பெரிய கோடீஸ்வரர், அவர் பெரிய பதவியில் இருக்கிறார், அவருக்கு அபரிமிதமான அரசியல் செல்வாக்கு இருக்கிறது, அவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். அவரை அணுகினால் பிரச்சனை தீர்ந்து விடும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அவரை அணுகி உங்கள் பிரச்சனையை சொல்லுகிறீர்கள். அவரால் அதை தீர்க்க முடியும் என்ற பொழுதிலும் அவர் ஒன்றும் செய்யவில்லை. சரி, பிரச்சனையை தீர்க்காவிட்டால் போகிறது, உங்கள் மேல் இறக்கப்பட்டு அன்பாக சில வார்த்தைகளாவது பேசினால் ஆறுதலாக இருக்குமே என்று ஏங்குகிறீர்கள். அதையும் அவர் செய்யவில்லை. துயர் தீர்க்கவில்லை, இரக்கம் காட்டவில்லை, குறைந்தபட்சமாக உங்கள் துயரை வேறு யார் தீர்ப்பார்கள் என்று வழியாவது காட்டியிருக்கலாம், அதையும் செய்யவில்லை. நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஏயா, நீ எல்லாம் ஒரு சொந்தக்காரனா, பெரிய மனுஷனா, முதல்ல நீ ஒரு மனுஷனா, போயா போ, நீயும் உன் செல்வாக்கும் என்று சொல்லி அவரை விட்டு விலகி சென்று விடுவீர்கள். அந்த பெரிய மனிதர் இடத்தில் சிவபெருமானை வைத்துக் கொள்ளுங்கள். அவரிடம் உதவி கேட்க போனவர் காரைக்கால் அம்மையார். அப்பொழுது அவர் பாடுவதை கேளுங்கள். காரைக்கால் அம்மையார் உருகுகிறார். எடர் களையாரேனும் எமக்கு இறங்காரேலும் படரும் நெறி பணியாரேலும் சுடருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மனார்க்கு அன்பராது என்னெஞ்சவர்க்கு. இறைவன் என் துயரை தீர்க்காவிட்டாலும் எடர் களையாரேலும் என் மேல் இறங்காவிட்டாலும் எமக்கு இறங்காரேலும் படரும் நெறி பணியாரேலும் வேறு வழியை வாழும் வழியை காட்டாவிட்டாலும் ஒளியுருவாய் எலும்பு மாலை அணிந்து தீயில் கூத்தாடி கொண்டிருக்கும் என் தலைவனான இறைவனுக்கு என் அன்பு அறாது, என் அன்பு விட்டு போகாது, என் நெஞ்சம் அவருக்கே உரியது, வேறு யாரையும் பற்றாது. யோசித்து பாருங்கள், இறைவா நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது சாதாரண பக்தி ரகம். நீ என்னை காப்பாற்றாவிட்டாலும் பரவாயில்லை, நீயே எனக்கு துன்பங்கள் கொடுத்து வாட்டி வதைத்தாலும் பரவாயில்லை, எனக்கு நீயல்லால் தெய்வம் இல்லை என்று சொல்வதுதான் உயர்ந்த பக்தி. அதுதான் ஆன்மீகத்தின் உச்சம். அதை அனாயாசமாக தொட்டவர் காரைக்கால் அம்மையார். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளை போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.